நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹாய், வெல்கம் டு மேக்ஸ் கிச்சன். நார்த் இந்தியன்ல வந்து லோக்கி கோஃப்தா கறின்னு சொல்லுவாங்க. கோஃப்தா மாதிரி, அதாவது நம்ம ஊர்ல கோலா உருண்டை செய்வோம் இல்லையா, அது மாதிரி சொரக்கால கோலா உருண்டை பண்ணி கிரேவியில போடுறது, சப்பாத்திக்கும் ஜீரா ரைஸ் கீ ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல இந்த மாதிரி நான் ஒரு 1/2 kg சுரக்கா துருவி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா தண்ணியை வந்து புழிஞ்சுக்கணும். கொஞ்சம் புழிஞ்சு தனியாக வச்சுடுங்க. நான் இந்த மாதிரி ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த சக்கை எல்லாத்தையும் தனியாக வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சமாக நெய், இதெல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு குட்டி குட்டி உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கலாம். கோலா உருண்டை மாதிரி நீங்கள் கரைக்கும் போது, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் தண்ணி எடுத்திருந்தாலும் நம்ம வந்து இந்த சுரக்காயில் வந்து உப்பு இப்போ ஆட் பண்ணுறோம் இல்லையா, மறுபடியும் அதில் வந்து தண்ணி விடும். இந்த டைமில் நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை மூடி போட்டு வச்சுருங்க. நான் வந்து 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 தக்காளி பழம் தேவை. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்து தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு சரியாக இருக்கும். இந்த டைமில் தக்காளியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். தக்காளி, 2 பச்சை மிளகாய், கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்கிட்ட இஞ்சி பூண்டு இது இருந்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தது, அதனால் நான் போட்டேன். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கொஞ்சம் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க தக்காளியோட. இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கடாயில் ஆயில் வச்சுட்டேன். லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டு எடுத்துக்கலாம். இது 2-in-1. இதை வந்து நீங்கள் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், கிரேவிலையும் போடலாம். நல்லா வேகட்டும். நான் கோஃப்தா எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சாச்சு. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து 1.5 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இது போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கடாயில் நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் பக்கம் நீங்கள் வதக்கினாதான் உங்களுக்கு இந்த மாதிரி பொன்முருவலாக வரும். இந்த டைமில் நம்ம இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா பொடி, இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறுங்க. கிளறும் போது அந்த கடலை மாவு வந்து நல்லா இதுலேயே ரோஸ்ட் ஆகிடும். ஆயிடுச்சு. இந்த டைம்ல லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க, ஏன்னா பொடியெல்லாம் கருகிடும். நல்லா கடாயில ஒட்டாம வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊத்திக்கலாம். இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால நான் உப்பு போட்டிருக்கேன். அப்புறமேலே இந்த எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த புழிஞ்சு வச்சோம்ல அந்த சுரக்காய, அந்த தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அதோட கன்சிஸ்டன்சிக்காக. ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் இல்லையா. நம்ம
நாம அரைச்சு வரை போட்டுறோம் தக்காளி அதனால இன்னும் டைம் ஆயிடுச்சுனா அது இன்னும் கட்டி ஆகும் அதனால கொஞ்சமா தண்ணி கலந்துக்கோங்க இப்போ நான் இந்த கோஃப்தா எல்லாத்தையும் இதல போட்டுடறேன் பிறட்டி விட்டுட்டு கொஞ்சமா கசூரி மேத்தி அப்படியே நுனிக்கு போங்க கையில கசூரி மேத்தி கொஞ்சம் அள்ளிட்டேன் गरम मसाला வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஆம்சூர் பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம் பட் நான் அது ரெண்டுமே சேர்க்க போறது இல்ல ஆல்ரெடி गरम मसाला நான் சேர்த்துட்டேன் அதோடவே எனக்கு போதும் இதரோட mix பண்ணிட்டு நம்ம அடுத்து ஸ்லோ குக்கிங் தான் பண்ண போறோம் சிம்ல வச்சு இத கொதிக்க வைக்க போறோம் அப்போ உங்களுக்கு இந்த கிரேவில இருக்கிற எல்லா எசன்ஸ்மே இந்த கோஃப்தால இறங்கிடும் இந்த உருண்டைகள்ல இறங்கிடும் சோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு 10 நிமிஷம் குக்க ஆகட்டும் அதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிரலாம் Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க थैंक यू